சத்தியமாக இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஷவர்மாவை ட்ரை பண்ணுறேன். வெல்கம் டு நர்மல் விளாக்ஸ். நான் தான் அவன் நர்மல். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஷவர்மா சாப்பிட போகிறோம். ஷவர்மா ஷவர்மா கைஸ், ஃபர்ஸ்ட் டைமே நான் இப்போ வந்து ஷவர்மா சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு கூட எனக்கு டேஸ்ட்டே தெரியல. எந்த மாதிரி அந்த டிக்டாக், அந்த யூடியூப் ஷார்ட்ஸ், ஸ்டோரி எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன். ஷவர்மா வந்து இதோ கிரில் சிக்கன் மாதிரி தொங்க விட்டு வெட்டி பீஸ் போட்டு இப்படி விட்டு போட்டு கொடுப்பாங்க. பட் டேஸ்ட் இஸ் ஸோ குட்டு அப்படின்னு பார்க்கும்போதே எச்சு ஊறும் எனக்கு. செம்மையாக இருக்கும் போல், செம்மையாக இருக்கும் போலன்னு. ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் போயிட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஷாப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வின்னர் வின்னர் ஷவர்மான்னு சொல்லிட்டு இருக்குது ஷாப்போட பேர். அதோட லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். காஞ்சிபுரம் பீப்புள் போயிட்டு ட்ரை பண்ணதை தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no love and that's fine. Fuck local radio stations, I got more plays than all of these rappers. Guys, finally பாத்தீங்கன்னா ஷாப் கிட்ட வந்தாச்சு. ஷாப் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, வின்னர் வின்னர் ஷவர்மான்னு சொல்லிட்டு ஷாப்போட பேர். கூகுள் மேப்பில் போட்டாலே கரெக்டாக வந்துடுது. நான் அதை பார்த்தா வந்தேன். பட் ஓரளவுக்கு அட்ரஸ் தான் தெரியும். காஞ்சிபுரம் மெயின் சிட்டி இன்னருக்குள்ளே இருக்குது. ஷாப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் தான் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஷாப் மாதிரி தான். பட்டு ஹோட்டல் ரெஞ்சு ஹோட்டல் தான். பர்கர் மோஸ்ட்லி எல்லா ஐட்டமும் இருக்குது. நான் குறிப்பிட்டு ஷவர்மாவை தான் லைக் பண்ணி வந்தேன். ஸோ அதை தான் இப்போ வந்து நான் வந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிடுவேன். ஏன்னா என்னென்ன ரீசன் சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன் எதனால் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ ஷாப்புக்குள்ளே போயிட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஷாப்பில் எந்த அளவுக்கு வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க லிஸ்ட்டு. ஓட்டு இது கைஸ், பப்ஜி யாரெல்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷாப் வந்து வரலாம். ஏன்னா ஃபுல்லாக பப்ஜி போஸ்டர்ஸ் தான் இருக்குது. ஸ்டில் எல்லாமே இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்குது இந்த ஷாப்பில். பார்த்தீங்கன்னா ஷவர்மா வாங்கியாச்சு. ஒரு சின்னதாக ஒரு பேக்கில் வந்து அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. போயிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஓகே, நான் வீட்டில் போய்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் லைட்டு ஏடாகூடமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா என்கிட்ட ப்ராப்பராக ஒரு லைட் செட்டிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற லைட்டை வச்சு மேனேஜ் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க. லைட்டிங் இந்த மாதிரி கொஞ்சம் பேடாக இருக்கிறதுனால ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஷவர்மா இவ்வளோ பேர் பாக்கெட்டில் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் சிக்கன் ஷவர்மா. இது வந்து 70 ருபீஸ்க்கு ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்கில் அன்பேப்பரிங், நம்ம அன்பாக்சிங் பேப்பரிங் எல்லாமே வர மாதிரி தான் இருக்கும்.
இது ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கிங் மாதிரி இருக்கு. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ஸோ குட், ஏதோ ஒரு மாதிரி சிக்கன் சிக்கன் ஸ்மெல் தான் அடிக்குது. நல்லா தெரியுது சிக்கன் வந்து அதில் வச்சுருந்தது. ஓ மை காட், கொஞ்சம் ஐயோ கையிலலாம் ஒட்டிக்கிச்சு. இது பார்த்தீங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் இடவுரமாக தான் இருக்குது. என் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் ஜட்ஜ் புக் இட்ஸ் கவர் பை இட்ஸ் கவர். வெளி தோற்றத்தை வச்சு எதுவும் இடப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைட்டாக கையில் எதுவும் ஒட்டிக்கிச்சு, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பைட்டு போவோம். சாரி காய்ஸ், லைட்டு கொஞ்சம் ஏடாகுடமாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். காஞ்சிபுரத்துலேயே இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு ஷாப் தான் இருக்குது. அந்த ஷாப்பில் இதுவும் ஒன்று தான். ஹோட்டல்லையே அங்கே சாப்பிட சொன்னாங்க, அங்கேயே போய் நான் வீடியோ எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கேமராமேன் அந்த மாதிரி இல்லாத காரணத்தினால வந்து நான் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ணுறேன். எந்த பக்கம் லைட்டிங் நல்லாயிருக்குன்னு வர தெரியல வேறு. காய்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியல, சத்தியமாக சொல்லணும்னா ஏதோ மாவு மாதிரி இருக்குது. அந்த தோசை மாதிரி சுட்டு வச்சுருக்காங்க. சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு பார்த்தா அதுதான் தெரியுது. அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா சத்தியமாக வேறு லெவலாக இருக்குது. டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏதேதோ இன்க்ரீடியன்ஸ் வெள்ளை கலரில் ஏதோ சேர்த்தாங்க, கோஸு சேர்த்தாங்க, அந்த ஷவர்மா வந்து சிக்கனை வந்து வெட்டி வச்சாங்க. பட்டு டேஸ்ட்டு அல்டிமேட். நான் ஷாப்பை ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வந்து ஷாப்பை ப்ரமோட் பண்ணுறேன்னா நான் அங்கேயே போய் சாப்பிட்டு அந்த மாதிரி கூட நான் ட்ரை பண்ணலாம். நான் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணல. சாப்பிட்டுட்டு என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சில பேருக்கு இது பிடிச்சிருக்கும், சில பேருக்கு இது பிடிக்காமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்த பைட்டு போவோம். இது பார்த்தீங்கன்னா காய்ஸ் இந்த சிக்கனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. நான் ஓகே ஓகே குட், ஒரு 100 ஒரு 70 கொடுக்கலாம். மிச்சம் 30 ஏன் அப்படி போச்சுன்னா இந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆயில் அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். கொஞ்சம் ஆயில் ஐட்டம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்கான் எனக்கு, அப்படி தான் தோணுது. சரி அடுத்த போயிட்டு போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மை காட், இதில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காய்ஸ். சத்தியமாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வேணும் ஷவர்மா ட்ரை பண்ணுறேன். இந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. அப்பா அது சீரியஸாக சொல்லலாம், செம்மையாக இருக்குது இந்த டேஸ்ட்டு. இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா வயிறு ரொம்பறதுக்கு வந்து இது ஒர்த்து இல்லை காய்ஸ். 70 ருபீஸ்க்கு 70 ருபீஸ்க்கு டேஸ்ட்டு வேணும், அப்படி வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் காய்ஸ். அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அதிகம் நல்லா இருக்குது. நான் சாப்பிட போகிறேன், அதனால் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷாப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் இஸ் சோ குட், ஐ எம் ஹாப்பி. ஓகே தேங்க்யூ.